ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கிரில் சால்மன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேங்கிறத அந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதுன்னா, சால்மன் ஃபிஷ் வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன், கார்லிக் 50 கிராம், பெப்பர் 1 டீஸ்பூன், லெமன் 1 நம்பர், இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், ஆஸ்பரகஸ் அண்ட் ப்ராக்கலி என்கிட்ட இருக்குது, அதனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இதில் வந்து 500 கிராம் சால்மன் எடுத்திருக்கேன். இந்த சால்மன் ஃபிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்தியான ஃபிஷ்ஷு. இதில் வந்து ஹை ப்ரோட்டீன், ஹை ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது. கடைசிச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஃபிஷ்ஷு. இப்போது எப்படி பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். ஒரு பவுலில் கார்லிக் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன், ஒரு ஃபுல் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸை நான் எல்லா ஃபிஷ்லேயும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் இந்த ஒரு ப்ரஷ்ஷு வச்சு ஆட் பண்ணுறேன். எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். இது பேக் சைட்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கிளிம் ட்ராப் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் நான் அப்படியே ஊற வைக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பேன் சூடாயிடுச்சு, நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும், ஏன்னா இந்த ஃபிஷ்ஷில் நிறைய ஆயில் வெளியே வரும். 1 by 1 இப்போ ஃபிஷ்ஷை நான் வந்து இந்த டோஸ்ட் பேனில் வச்சுக்கிறேன். கேஸை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஆலிவ் ஆயிலோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ஈஸியாக பேர்ன் ஆயிரும். ஸோ ஆலிவ் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணாலும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை வந்து சமைக்கணும். நான் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட ஆஸ்பரகஸும் ப்ராக்கலியும் இருக்குது, ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிஷ் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் பொட்டேட்டோ சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வெஜிடபிள்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு. ஸோ எல்லா பக்கமும் வேகிற வேண்டி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. ஸோ அப்படியே எல்லா ஃபிஷ்ஷையும் மாற்றி போட்டுக்கலாம். இது இந்த ஃபிஷ்ஷு வந்து வேகிறதுக்கு ஒரு 5-6 மினிட்ஸ் தான். ஓவர் குக் பண்ண வேணாம். கரெக்டாக 5 மினிட்ஸில் நம்ம எடுத்தோன்னா நல்ல ஜூஸியான ஒரு சால்மன் ஃபிஷ்ஷு நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஓவர் குக் பண்ணால் ரொம்ப சம்டைம்ஸ் ஹார்ட் ஆயிரும். எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸும் குக் ஆயிடுச்சு. நான் பாருங்கள் இந்த ஃபிஷ் எப்படி குக் ஆயிருக்குங்கிறத நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும், ஏன்னா ரொம்ப சாஃப்டான ஃபிஷ்ஷு, ஈஸியாக பிஞ்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக 1 by 1 எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கிரில்டு சால்மன் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஜூஸியாக இருக்குது. நான் அது கூட ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோ, ப்ராக்லி அண்ட் ஆஸ்பரகஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வெஜ்ஜஸ் இருந்துச்சுன்னா அது கூட இப்படி டோஸ்ட் பண்ணி ஃபிஷ் கூட சேர்த்து சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.